வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எய்மோட வெப்சைட்டில் குவெரி எப்படி கிரியேட் பண்ணும், அதாவது கம்ப்ளைண்ட் எப்படி கிரியேட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வெப் ப்ரௌசரில் கூகுளோட ஹோம் பேஜ் போயிடுங்க. போயிட்டு aim.gov.in சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் எய்மோட வெப்சைட் வரும். எய்ம் இஸ் நத்திங் பட் அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ எய்மோட வெப்சைட் போனீங்கன்னா நிறைய டேப்ஸ் காட்டும், மேலே நிறைய ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் அட்டல் டிங்கரிங் லேபுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் ஏடிஎல் ஹெல்ப்லைன் குவெரி ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவை போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடி. யூனிக் ஐடி ஒன்றும் இல்லை, ஏடிஎல் கோட் தான். நீங்கள் யூடைஸ் நம்பரோ இல்லை வேறு நம்பரோ எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது, ஏடிஎல் கோட் தான் கொடுக்கணும். அடுத்தது ஸ்கூல் நேம், அதுக்கு அடுத்தது கேட்டகரி. ஸோ கேட்டகரிக்கு அடுத்து வருவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டில் சில யூனிட் டெரிட்டரிஸ் இருக்காது, இப்போ பாண்டிச்சேரி காரைக்கால்லாம் இருக்காது. ஸோ நீங்களாம் தமிழ்நாடுனே செலக்ட் பண்ணிக்கலாம். இமெயில் வந்து உங்கள் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுத்துருவீங்க. மொபைல் நம்பர் எய்தர் பிரின்சிபல் ஆர் ஏடிஎல் இன்சார்ஜோட நம்பர் கொடுக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் ஆர் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் அப்படின்னா ப்ரௌஸ் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃப் ஃபைலே சென்ட் பண்ணுங்கள். ஒரு எம்பி இல்லை 2 MB சைஸ்க்குள்ளே தான் அலோவ் பண்ணும். ஸோ அந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ மேஜராக 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, ஏடிஎல் டேஷ்போர்டு, ஏடிஎல் ஜென்ரல் குவரிஸ், ஏடிஎல் ஈவெண்ட் குவரிஸ். ஸோ டேஷ்போர்ட் குவரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப் கேட்டகரிஸ் வரும். ஸோ அதில் அனேபிள் டு லாகின், இன்கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட், அனேபிள் டு ஃபில் டேட்டா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன குவரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் குவரிஸ். ஸோ இந்த ஈவெண்ட் குவரிஸ் வந்து எய்ம் ரிலேட்டட் ஈவெண்ட் உங்களுக்கு எதாவது குவரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். லைக் அந்த ஈவெண்ட் எப்படி அட்டன் பண்ணணும், ஆர் எப்போ டெட்லைன், எனி குவஷ்சன்ஸ் ரிலேட்டட் டு எய்ம் ஈவெண்ட்ஸ் ஆர் அட்டல் டிங்கரிங் மேரத்தான், இல்லைனா அதர் ஈவெண்ட்ஸ் பற்றி. இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க, அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ பேர் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவரிஸ். இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதில் சப் கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெம் ரிலேட்டட், அதாவது நம்ம கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவரி இருக்குது, இல்லை பிஎஃப்எம்எஸ் ரிலேட்டடாக ஏதாவது குவரி இருக்குது, இல்லை கம்ப்ளைன்ஸ் அதாவது நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை செகண்ட் இயர் ஃபண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குது, இமெயில் அப்டேட்டு, இல்லை பாண்ட் எம்ஓஏ ரிலேட்டடாக, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த சப் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவரி டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது மேலே கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் குவரி இருக்குது, லைக் எங்களுக்கு இப்போ பிரின்சிபல் மாறிட்டாங்க அப்படின்னா எங்கள் பிரின்சிபல் வந்து ஃபஸ்ட் இவர் இருந்தார், இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம், இப்போ இந்த பிரின்சிபல் மாறி இருக்காங்க, ஆர் ரிட்டையர் ஆனதுனால புது பிரின்சிபல் வந்திருக்காங்க, ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இங்கே டைப் பண்ணி உங்கள் ஸ்கூல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸோட சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டிக்கெட் நம்பர்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ அந்த டிக்கெட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே மேலே வந்து ட்ராக் குவரி ஹியர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் அந்த டிக்கெட் நம்பரை போட்டு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டிருக்கேன். ஸோ இது கர்நாடகாவில் ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க என்ன குவரி கேட்டிருக்காங்க, என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து என்ன குவரி கிரியேட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டாக மெயிலும் வந்துடும். அந்த டிக்கெட் நம்பர் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அட்டல் டிங்கரிங் லேப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் அட்டல் டிங்கரிங் லேப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்கள எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.